உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா சீக்கிரமா வா, வரமா மாமா கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. ஓ போங்கக்கா. இல்ல ஷாலு, நீ அவர்கிட்ட என் கை போரா ஒரே சந்தனமா இருக்கு, என்னால பேச முடியாது, நான் அப்புறமா பேசுறேன். மாமாவோட மனசு கஷ்டப்படும் இல்லையோ, சீக்கிரமா வா, போன் ஹோல்ட்ல வச்சிருக்கேன், போய் பேசலாம் வாக்கா. அட போய் பேசிட்டு வாமா, சும்மா தான் உன்கிட்ட பேசுறதுக்கு கால் பண்ணிருப்பாரு, இல்ல குருத்வாராவுக்கு வழி தெரிஞ்சுக்கிறதுக்கு கால் பண்ணிருப்பாரு. போயிட்டு வா, வாங்கக்கா. பாத்துமா, மெதுவா. நீ எங்க போற? நில்லு, வேலை இருக்கு. ஏய், நீ எங்க போற? மாமா போன் பண்ணிருக்கார்ல. என்ன சொல்றேன்னு சொன்னாங்க முன்னாடி பழக்கம் நடந்துரும். ஒரு விஷயம் சொல்லு, கார் வாங்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாப்பல்ல? நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா நான் போய் பேசிட்டு வந்து. அட, நான் உனக்கு சொல்றேன், அப்புறம் நான் சொல்லறேன், சொல்லாத. ஏய், நீ எங்க போற? ஹலோ, பின்னர் யாரு உங்க அக்காவா? அவங்க என்ன சொன்னாங்கன்றத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண தயாரா தான் இருக்கேன். ஆனா நீங்க தான் ஐ லவ் யூ மட்டும் சொல்ல மாட்டீங்க, அட்லீஸ்ட் இப்போவாச்சும் சொல்லுங்களேன். அட என்னம்மா, அட இந்த லைட்டை பாருங்க, என்ன எரிஞ்சிட்டு இருக்கு, அதை ஆஃப் பண்ணுங்க. அப்பா இந்தாங்க, வருண் லைன்ல தான் இருக்காரு, நீங்களே அவருக்கு அட்ரஸ் சொல்லுங்க. சரிம்மா. ஆ, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுப்பா. வருண் அங்கிள், அங்கிள் வணக்கம். அங்கிள் லட்சுமி, இங்க வாமா, இப்படி வந்து இங்க உட்காரு. மஞ்சள் காஞ்சிருச்சு. காஞ்சிருச்சா? அப்ப சரி, வா வந்து குளி. இங்க பாரு ரேணு, நீ சென்னையில இருந்து வந்திருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியாது, இன்னும் சடங்கெல்லாம் முடியல. என்ன சொல்றீங்க? இது ஒரு சடங்கு, இதுல எல்லாரும் ஆடிக்கிட்டே கோயிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அங்க பூசாரி கோயிலோட புனிதமான நீரை பொண்ணோட தங்கச்சி கிட்ட குடுப்பாரு. அதுக்கப்புறம் தங்கச்சி அக்காவுக்கு அங்கேயே அந்த புனிதமான நீரை வச்சு குளிக்க வைப்பா. சரி, நீங்க போங்க, சடங்கு முடிச்சிட்டு வாங்க, நான் கல்யாணத்துக்கு தேவையான டிரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். வாங்க பசங்களா, வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. திடீர்னு என்ன இப்படி இடி அடிக்குது? சடங்கும் புரிய மாட்டேங்குது, இந்த கிளைமேட்டும் புரிய மாட்டேங்குது, மாறிக்கிட்டே இருக்கு. பாட்டி, திடீர்னு இவ்வளவு காத்து அடிக்குதா? என்ன ஆனாலும் சரி, சடங்க நிறுத்த கூடாது, அது அவசரம்னு சொல்லுவாங்க, சீக்கிரம் முடிங்க. சீக்கிரமா முடிக்கணும், காத்து ரொம்ப அடிக்குது, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போய் வைங்க, சீக்கிரம் போங்க. எல்லாரும் சடங்கு பண்ண கோயிலுக்கு போயிருக்காங்க, ஆனா திடீர்னு எப்படி காத்து அடிக்குது? போனவங்க எல்லாரும் அங்க மாட்டிக்கிட்டா? சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. ஏ பையன், ஏ பையன், யாரு
அந்த பையன் இந்த பக்கமா வந்துட்டான், கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கான். யாராவது என் பையனை காப்பாத்த உதவி செய்யுங்க. எப்படிமா குழந்தைய காப்பாத்த முடியும்? தண்ணியோட வேகத்தை பாத்தீங்கல்ல, அவங்க தண்ணியில போயிடுவாங்க. யாராவது என் பையனை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. புயல் கூட பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னுடைய ஃபங்க்ஷனும் இங்கதான் நடக்குது. பாரு, அவங்க தான் என் ஃபேமிலி. எனக்காக அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.